Sri Mahagurubhyo Namaha Harihi Om. ஜெம் டிவி நண்பர்களுக்கு என் வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து யமர் மேலே இருக்கிற காயத்ரி மன்ற அட்டரோடு பாடிட்டு இன்றைய நீலக்கடைக்கு செல்வோம். ஓம் சூரிய புற்றாய வித்மஹே மகாகாலாய தீமஹி தன்னோ யம பிரச்சோதயா ஆட்டு. இந்த காயத்ரி மன்றத்துக்குண்டான விளக்கம். ஓம் சூரிய புற்றாய வித்மகே, அதாவது சூரியனின் புடல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். மகாகாலாய தீமகி, அதாவது காலம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சமயம் நேரத்துக்கு டைமுக்கு அடிபடியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அவர் தான் வந்து காலத்தை கட்டுப்படுத்துகிறார். இந்த காலத்தை கட்டுப்படுத்துகிற ஆண் தெய்வம் நம்மளோட யமர். அதே நேரத்தில் பெண் தெய்வம் யார் கட்டுப்படுறா அப்படின்னு கேட்டால் நம்மளோட காளி. காலத்தை கட்டுப்படுத்துனால்தான் காளி அப்படின்னு பெயர். காளியை மகாகாளி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மகாசக்தியின் ரூபம் தான் காளி. ஓம் சூரிய புற்றாய வித்மகே மகாகாலாய தீமகி தன்னோ யம பிரச்சோதயாத்து. அதாவது அவள் செஞ்ச அந்த கர்ம பலத்தை வந்து அவள் அனுபவிச்சதுக்கப்புறம், அவள் ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம், அவள் நரக்கட்டுக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ எடுத்து கொண்டு போகிற வேலையை செய்கிற அந்த யமருக்கு நமஸ்காரம். அவ்வளோ வந்து மகத்துவமான வேலையை செய்கிற நீங்கள் எவ்வளோ வந்து சக்திசாலியாக ரொம்ப பொறுமை மிக்க ரொம்ப அனுபவசாலியாக இருக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட அந்த பொறுமையும் அனுபவத்தையும் அந்த சக்தியையும் அந்த தேக பலத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறோம் யமர்கிட்ட. இந்த காயத்ரி மன்றத்துக்குண்டான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம என்ன நீதிக்கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், தர்மராஜாவின் கவலை அப்படின்னு தலைப்பில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இந்த தர்மராஜா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கவலைப்பட்டிருப்பார். எப்போனா இந்த வனவாசத்துக்கு போகும்போது, ஐயையோ தெரியாமல் நான் சூடாத்தம் விளையாடித்தேன், எனக்கு விளையாடவே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ணரை வர சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்து இந்த சூடாத்தம் ஆடுறது, மற்றவாள் வம்பு இருக்கிறது, இல்லைனா வந்து கைத்தேர்ந்தவர் அப்படின்னு அவர் கலாய்க்கிற மாதிரியும் சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் புகழ்கிற மாதிரியும் சொல்கிறார். என்ன ஆறுனா, குந்திக்கு வந்து ஒரு இது உபதேசம் நடக்கிறது, ஒரு இது மன்றத்தின் உபதேசம் நடக்கிறது. அதை வந்து யாரை நோக்கி சொன்னாலும், அந்த மனிதன் எந்த ஒரு ஆணை நோக்கி சொன்னாலும், ஆனால் நான் ஆண் வந்து இவ்வளவு நோக்கி வந்து ஈர்க்கப்பட்டு இரண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு மன்றத்தை வந்து உபதேசிக்கிறான் அந்த குண்டி தேவிக்கு. என்ன பண்ணுறான்னா, இந்த மன்றம் உண்மையிலானா இல்லை கொஞ்சம் சும்மா போலியாக பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு மேலே சூரியனை பார்த்து அந்த மன்றத்தை வந்து சொல்கிறா. சொன்ன உடனே மேலே சூரியன் ஜொலிச்சிட்டு இருந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர, அவர் உண்மையான ரூபம் ஒரு அழகான ஆணோட ரூபத்தில் கீழே வரார். கீழே வந்ததுக்கப்புறம் அந்த குண்டி தேவியை பார்க்குறா. குண்டி தேவியை அப்படியே ஸ்தம்பிட்டு ரொம்ப இது ஆச்சரியத்தில் நிற்கிறார். ஆமாம், நீங்கள் இருக்க வண்டியில் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு வந்து குண்டி தேவி சொல்கிறார். இப்போதான் இந்த உபதேசம் நடந்தது, நீ தான் அந்த மன்றத்தை சொல்லிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ வந்து குண்டி தேவிக்கு ஒரு மகன் பிறந்ததாக மகாபாரதத்தில் இருக்குது. அவனுக்கு வந்து கர்ணன் அப்படின்னு பெயர். ஆனால் கர்ணன் எனக்கு வேண்டாம், நான் இப்போ வந்து இது குழந்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் என்னோட நிச்சயிக்கப்பட்ட அந்த பாண்டு வந்து என்னை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு வந்து நம்மளோட குண்டி தேவி நினச்சி அந்த இது கர்ணனை வந்து ஒரு கூடையில் போட்டு கடலில் சமுத்திரத்தில் அமுச்சு விட்டா. இந்த கர்ணன் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார். ஹஸ்தினாபுரம் என்ன அப்படின்னு கேட்டால், திருதராஷ்டிரன் துரியோதனின் ஒரு இது ராஜ்யம். இந்த துரியோதனும் கௌரவர்களும் பாண்டவர்களும் எதிரிகளாக இருக்கா இப்படான். அந்த நேரத்தில் அங்கே போனதுனால கர்ணன் என்ன பண்ணார்னா, குண்டி தேவி என் புடல்வனாகவே இருந்தாலும், நம்மளோட பாண்டவர்களுக்கு முன்னாடி பிறந்தால் வாழ்க்கை அண்ணனாகவே இருந்தாலும், எதிரி பக்கம் போனதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலையை வந்துருட்டு. அதனால் அந்த துரியோதனோடு சேர்ந்து இந்த பாண்டவர்களை சண்டை போடுறான். அப்போ வந்து அர்ஜுனன் ரொம்ப இது சுலபமாக ஒரே ஒரு அம்பலை வந்து வீட்டு தான் நம்மளோட கர்ணனை, அவர் இறந்தும் போயிட்டார். அந்த நேரத்தில் வந்து குண்டி தேவி யுதிஷ்டிரங்கிட்ட வந்து சொல்கிறார். சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்னாலும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கேட்குறான் நம்மளோட யுதிஷ்டிரன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தி அவன் மனசை உடைக்கிற மாதிரி இருக்குது. குண்டி தேவி என்ன சொன்னான்னா, நீங்கள் அஞ்சு பேர் வந்து எனக்கு பிறந்தேல் பாண்டவோட மூலமாக, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி உபதேசம் நடந்தது, மன்றத்தோட உபதேசம். அந்த மன்றத்தை வந்து நான் சூரியனை நோக்கி சொன்னதுனால எங்கள் இரண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு கர்ணன் அப்படின்னு பெயர். அந்த கர்ணனை வந்து நான் சமுத்திரத்து மூலமாக அந்த சைடு அமுச்சு விட்டேன் ஹஸ்தினாபுரத்துக்கு. அவன் வந்து துரியோதனோட சேர்ந்து அவனோட நண்பனாக மாறி உங்களை எழுத்தான். அப்போ தான் வந்து அங்கே இருக்க அந்த அர்ஜுனன் தான் அவனை வந்து கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கை காட்டி சொன்னான். அதனால் அந்த கர்ணன் வந்து உங்களுக்கு அண்ணன் அப்படின்னு வந்து இப்போ உண்மையை வெளியிட்டான் நம்மளோட குண்டி தேவி. இதை கேட்ட உடனே நம்ம யுதிஷ்டிரனுக்கு வந்து ஆயிரம் கற்கள் வந்து அவர் தலையில் விழுந்தா மாதிரி ஒரு பாரம், அவர் மனசில் ஒரு பாரம் இருக்குது. ஐயோ, சொந்த அண்ணனை கொண்டதுக்காகவா நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுதிஷ்டிரனுக்கு கவலை உள்ளே வர்றது. அந்த நேரத்தில் யுதிஷ்டிரன் என்ன பண்ணான்னா, கோபத்தில் ரொம்ப அவசரப்பட்டு எப்பயுமே வந்து சாந்தமாக யோசித்து தான் சொல்வார். ஏன்னா அவர் வந்து தர்மத்தை பிடிப்பவர், அதே நேரத்தில் ரொம்ப அறிவாளின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் சொந்த அண்ணனையை கொல்ல வைத்த அந்த அம்மாவை நோக்கி சாபமிடுறா.
இந்த மாதிரி ஒரு இதை உண்மையை வந்து நீ மறைச்சிட்ட என்கிட்டன்ட்டு, இந்த மாதிரி ஒரு இதை பொய்யை சொல்லி மறைச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு உண்மையை ரொம்ப நாள் உன் மனசில் வச்சிட்ருக்க, ஆனால் இப்படிப்பட்ட உன்னோட மனம் வந்து உன்னோட மனம் கிடையாது, உனக்கு அப்புறம் வர எல்லா பெண்களோட மனத்துலேயும் ஒரு உண்மையை வந்து ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது, இப்போ சொன்ன உண்மையை ரெண்டு 30 நிமிஷத்தில் வேலையாகிட்டு சொல்ல முடியலன்னா அவள் மன இது மண்டையை வெடிக்கிற மாதிரி அது ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு சாபம்ட்டா நம்மளோட இடிச்சிட்டேன். அது ஒன்றும் பொய்யா போகல, இந்த காலத்தில் இருக்கிற பெண்களும் வந்து ஒரு உண்மையை எப்பயுமே வச்சுக்க முடியாது, ரொம்ப நாளுக்கு ஒரு வருஷம் கூட வச்சுக்க முடியாது, ஒரு நாள் கூட வச்சுக்க முடியாது. அதனால் அது இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவள் மனசு காரணமா அப்படின்னு டாக்டர்கள்லாம் கேட்கும்போது கிடையாது, நம்ம இது இதிகாசங்களில் இருக்கிற மகாபாரதத்தில் இடிச்சனிட்ட சாபம் தான் காரணம். அதாவது இந்த நீதி கதையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னன்னா, எப்பயுமே நம்ம எல்லாருமேலையும் அன்பு செலுத்த வேண்டும். இந்த நீதி கதையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.